உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். குளோபல் தமிழ் டைரக்டரியும் அறிவியல் தமிழ் அறக்கட்டளையும் இணைந்து உருவாக்கும் விடயம் இது. சிங்கப்பூரில் வானொலியில் பணியாற்றி தொலைக்காட்சியிலும் தனது தாக்கத்தை நிறுவி ஒரு ஆசிரியராகவும் பணியாற்றி அழகான தமிழ் பணி செய்து கொண்டிருக்கும் ஒரு சிங்கப்பூர் ஔவையாரை நாம் சந்திக்க இருக்கின்றோம். அவருடைய பெயர் திருமதி மீனாட்சி சபாபதி அவர்கள். அவர்களிடம் நாம் சில பதிவுகளை தமிழ் கூறும் என்பதற்காக பெறவிருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். உங்களிடம் நாங்கள் கேட்கும் முதல் கேள்வி, வானொலி தொலைக்காட்சி இவை இரண்டும் தனித்தனியாக இப்பொழுது பிரிந்த நிலையில் உள்ளன. வானொலி முதுமையடைந்த ஒரு நிலையில் உள்ளது, தொலைக்காட்சி இன்னும் இளமையாக உள்ளது. ஆனால் இவற்றுக்கு பிறகு தோன்றிய இணையம் இவை இரண்டையுமே அழித்து ஒரு அசுரனாக வளர்ந்து கொண்டு வருகிறது. வானொலி, தொலைக்காட்சி, இணையம், இவை மூன்றில் தமிழின் மேன்மைக்கு அதிகமாக தொண்டு இதுவரை செய்தது எது, இனிமேல் செய்யப்போவது எது, செய்ய முடியாமல் தவிப்பது எது, செய்து சாதிக்க போவது எது என்று சொல்ல முடியுமா? மிகவும் ஒரு பெரிய கேள்வியாக கேட்டிருக்கிறீர்கள். பார்க்க போனால் எல்லாமே வந்து அதன் பங்கை சரியாக செய்தால் சரியாக இருக்கும். நான் வந்து இந்த மூன்றிலையுமே ஈடுபாடு உள்ள ஒரு அனுபவம் கொண்டவள் என்பதனால இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். வானொலி என்று பார்த்தால் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் சரியா, சிங்கப்பூர் மலேசியா ரெண்டுக்கு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். சிங்கப்பூர் வானொலி என்பது அன்று முதல் இன்று வரை முக்கியமான ஒரு ஊடகமாக விளங்கி வருகிறது தான். ஆனால் அன்றிருந்த தாக்கம் இன்று இருப்பதாக தெரியவில்லை. காரணம் இணையம். இப்போ நாங்களாம் வளர்ந்த காலத்தில் வந்து வானொலி காலையிலேருந்து இரவு வரைக்கும், இரவு 9 மணி வரைக்கும் தான் ஒலிபரப்பாகும். அதுக்கப்புறம் 12 வரை, அப்புறம் பின்னிரவு 2 வரை, அப்புறம் 24 மணி நேரம் அப்படி மாறியது. நான் சிறு வயதுலேருந்தே வானொலி கேட்டு வளர்ந்து பிற்பாடு அங்கேயே வேலையிலும் சேர்ந்து பணியாற்றிய பொழுது வானொலி ஏற்படுத்திய தாக்கத்தை வந்து பார்த்துருக்கிறேன். பல பேர், ஆயிரக்கணக்கான நேயர்கள் உண்மையிலேயே சொல்லியிருக்கிறாங்க, வானொலியால் தான் தங்களுடைய தமிழ் வளர்ந்தது என்று. நாம் பேசுகிற தமிழை கேட்டு தான் அவங்க வந்து உச்சரிப்பை சரிபார்த்துக் கொள்வார்கள். நாம் பேசுகிற தமிழை கேட்டு தான் அவங்க வந்து இலக்கணத்தை சரிபார்த்துக் கொள்வார்கள். வானொலியில் வந்து தமிழ் வளர்ப்பதற்காகவே நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. எளிய இலக்கணம், நாளும் ஒரு குரல், தமிழ் இசை தகவல், இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் அந்த காலத்தில் சொல்கிறேன். ஆனால் இப்போ வந்து வானொலியின் தாக்கம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. வானொலினா தொலைக்காட்சியும் சேர்த்து தான். தொலைக்காட்சியின் தன்மையும் கூட முன்பு இருந்த அளவுக்கு இப்போ இருக்காது. காரணம் இணையம். முன்பு வந்து இந்த வானொலி தொலைக்காட்சியை தவிர வேறு ஊடகம் கிடையாது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. முக்கியமான ஊடகமாக இணையம் இருக்கும் பொழுது மக்களுடைய, குறிப்பாக இளைய தலைமுறை, தொழில்நுட்ப திறன் வாய்ந்த இளைய தலைமுறையின் கவனம் இணையத்தின் பக்கம் போவதில் வியப்பே கிடையாது. அதனால இந்த ஊடகங்கள் தங்களுடைய பங்கை சரிவர ஆற்றினாலும் கூட ஓரளவு தான் போய் சேரும் என்ற நிலைமை. அதே சமயத்தில் தமிழை வளர்ப்பது என்று சொல்லும் பொழுது யார் யாரெல்லாம் இதற்கு பொறுப்பு வகிக்கிறார்களோ அவர்களுடைய பங்கு மிக மிக முக்கியம். ஆரம்பத்திலேருந்து சொல்லிக் கொடுக்க, இந்த மூன்று ஊடகம் மட்டுமில்லை, எழுத்து என்ற ஊடகத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் சொல்வதற்காக நீங்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது. நிறைய ஊடக படைப்புகள், குறிப்பாக இந்த சஞ்சிகைகள், தமிழ் சஞ்சிகைகள்னு பெயரில் வருகிற தவறான சஞ்சிகைகள் ரொம்ப தவறு செய்கிறது. பிரபலமான பத்திரிகைகள் பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை, சொன்னால் அவங்களுக்கு வந்து அது அவமரியாதையாக இருக்கும். தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடியவை அதெல்லாம் வந்து சின்ன வயசில் நான் எப்படி படித்தேன்னு எனக்கே தெரியல. அப்போ வந்து நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ எடுத்தால் என்னால் அதை ஒரு வரி கூட முழுசாக படிக்க முடியல. ஒரு வாக்கியத்தில் வந்து 4 ஆங்கில சொற்கள், 2 தமிழ் சொற்கள் வச்சுருப்பாங்க. ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒரு இலவச இணைப்பு கொடுத்தாங்க, என்னது 50 ரெசிபீஸ், ரெசிபிகள்னு எழுதியிருந்தாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து ஆங்கிலம் பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்டா ஜஸ்ட் ரைட் ஈஸி 50 ரெசிபீஸ் போயும், ஒன்றும் கஷ்டம் இல்லை. தமிழ் எழுதணும்னா 50 சமையல் குறிப்புகள்னு எழுதுங்க. ரெண்டு மொழியையும் போட்டு குழப்பி கெடுத்து குட்டிச்சோறாக்காதீங்க. அதுதான் நான் வந்து இந்த மாதிரி எழுத்தாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள். அதே மாதிரி தான் வானொலி தொலைக்காட்சியில் இது நான் ஒன்றும் புதுசாக சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஏற்கனவே ஒரு நகைச்சுவை காட்சியில் நடிகர் விவேக் சொல்லியிருக்கிறார், கமலஹாசன் தெனாலி படம் உட்பட பல படங்களில் சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல ஒரு சிறு இடைச்சர்கள், இவங்க ரெண்டு பேருமே நான் வந்து பேட்டி கண்டிருக்கிறேன் இந்த ஊடகத்தில் வேலை செய்ததுனால. சரி, அவங்க எல்லாரும் வந்து பாராட்டுவது என்ன, சிங்கப்பூரில் தமிழ் நன்றாக இருக்கிறது. காரணம், அந்த காலத்தில் சிங்கப்பூருக்கு வந்த தமிழர்கள், தமிழ்நாட்டிலேருந்து வந்தவர்கள் தான் அந்த காலத்தில், ரொம்ப நாளைக்கு முன்னே, அவங்க வந்து தமிழை தமிழாக வைத்திருந்தார்கள். அதில் வந்து இடையில் ஆங்கிலம் வந்து கலக்கக்கூடாதுன்னு முயற்சி எடுத்தார்கள். நீங்கள் நம்ம சிங்கப்பூரின் முன்னோடி எழுத்தாளர், முன்னணி எழுத்தாளர் கூட சிங்கம்மா இளங்கண்ணன் அவர்களின் படைப்பை பாருங்கள். அவர் மட்டும் இல்லை, மற்ற அவர்களுடைய படைப்புகளை பாருங்கள். ஆங்கில சொற்கள்,
தமிழில் மொழிபெயர்த்து தான் எழுதப்படுமே தவிர ஒலிபெயர்த்து எழுதப்பட மாட்டார். இன்னொரு வழக்கமாக சொல்வதென்றால், ஒன்லி டிரான்ஸ்லேஷன், நாட் டிரான்ஸ்லிட்ரேஷன், இட் டசன்ட் ஹேவ். அதுதான் நான் சொல்லக்கூடியது. சிங்கப்பூரின் முக்கியமான கொள்கை இருமொழி கொள்கை. இரண்டு மொழியிலையும் நாம் திறமையாக இருக்க வேண்டுமே தவிர ரெண்டே அரைகுறையாக செய்யக்கூடாது. இந்த ஒரு பொறுப்பு ஊடகத்திற்கு மிக மிக அவசியம். வானொலியில் நான் இருந்த காலத்தில் ஒரு 22 ஆண்டு காலம் அங்கு பணியாற்றினேன். நாங்கள் இருந்த பொழுது எனக்கு முன்னோடியாக இருந்த படைப்பாளர்கள் எல்லாம் அதைத்தான் ரொம்ப வலியுறுத்துவாங்க, கலக்கக்கூடாது, மொழியில் தரம் வேண்டும். ஏன்னா நம்ம நிகழ்ச்சிகளை யார் கேட்கிறாங்க, யார் பார்க்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. அதில் யாராவது தன்னுடைய தமிழ் திறமையை வளர்த்து கொள்வதற்காக பார்க்கலாம். அதை உணர்ந்து பொறுப்போடு செயல்பட வேண்டும். இப்படி ஒரு கட்டுப்பாடு இருந்தது அன்று. ஆனால் இன்று எப்படி என்பதை உங்கள் சிந்தனைக்கு விட்டு விடுகிறேன். இணையத்தை பொறுத்தவரையிலும் அதே கதைதான். இன்று தமிழ் வந்து ஒரு புதிய இலக்கை எட்டுகிறது என்றால் அதுக்கு வந்து இணையத்தின் முன்னோடிகளை நாம் நிச்சயமாக நன்றி கூறி பாராட்ட வேண்டும். பதிவேற்றம், தரவு, தொடுக்குதல், இது போன்ற பல புதிய சொற்கள் கணினிக்காகவே இணையத்துக்காகவே உருவாக்கப்பட்டன. இந்த மாதிரி உருவாக்கிய அந்த எழுத்தாளர்களை, அந்த பயனீட்டாளர்களை, அவர்களை எப்படி பாராட்டினாலும் தகும். அவங்களால வந்து ஒரு நல்ல உண்மை தெரிய வந்திருக்கிறது என்னவென்றால், தமிழில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியும், தொழில்நுட்பத்துக்கு தமிழை உருவாக்க முடியும் புதிய சொற்களை. இது தெரியாம சும்மா இங்கே கிளிக் செய்யுங்கள், இந்த மவுஸை பயன்படுத்துங்கள், இப்படிலாம் எழுதுவது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பற்றி நான் கவலைப்பட போவதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் தமிழாக இருக்க வேண்டும், ஆங்கிலம் ஆங்கிலமாக இருக்க வேண்டும். இதற்கு ஊடக பொறுப்பாளர்கள் கொஞ்சம் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும்.